நான் வந்து உண்மையிலேயே என்னோட அரசியல் வந்து மற்றவங்களை பத்தி பேசுறது இல்ல, மற்றவங்களோட குறைய பத்தி நான் சொல்றது இல்ல, பேசுறது இல்ல, என்னோட வளர்ச்சி பத்தி தான் நான் பேசுவேன். எதிரிக்கு நம்ம கொடுக்குற ஒரே தண்டனை வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்தே எதிரி வந்து காணா போயிடுவாங்க. இதுதான் என்னோட கொள்கை. என்ன ஒரு வருத்தமான செய்தினா, பல காலமாக இந்தியர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. இங்க ஒரு சமீபத்தில் ஒரு டாக்டர் ராஜீவ் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நான் வந்து புந்தோங்க வரக்கூடாது, புந்தோங்கில் வந்து மைபிபி கட்சியில் உள்ளவங்க யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, இந்த வளர்ச்சியை பற்றி அக்கறை மற்றவங்க ஒன்றும் செய்யக்கூடாது, அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு. அவர் இருந்து செஞ்சு இப்போ இருக்கிறாரா இல்லையா, அட்ரஸ் எதுவும் இருக்கான்னு தெரியாது, எங்கே இருக்கிறாரே தெரியாது. ஆனால் பத்திரிகையில் மூஞ்சி படம் வருது, ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆனால் இந்த மாய்க்கால ஒரு சிலருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னை பற்றி பேசலைன்னா, மைபிபி பற்றி பேசலைன்னா, மைபிபிபி கட்சி மூலிமா எதுவும் வேலை நடந்துச்சுன்னா, வேலை செஞ்சாங்கன்னா, சமுதாயத்துக்காக வண்டி பாடுபட்டினாங்கன்னா அவங்களால தூங்க முடியாது. இது என்ன ஒரு வியாதின்னு தெரியல. இந்த வியாதிக்கு புந்தவங்களை யாராச்சும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து மருந்து தெரிந்தால் அவங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வருவாங்க நினைக்கிறேன். இல்லாட்டினா இப்படியே தான் இருப்பாங்க. மலேசியாவில் 222 பார்லிமெண்ட் சீட் இருக்கு. 222 பார்லிமெண்ட் சீட்டில் 20 சீட்டுக்கு மேலே இவங்ககிட்ட இருக்கு. 9 சீட்டு பார்லிமெண்ட் சீட்டு, அதில் எந்த சீட்லேயுமே அவங்க இறங்கி வேலை செய்யலை. கேமரா எல்லாம் என்னோடய சொந்த இடம், நாங்கள்லாம் அங்கேருந்து வந்த இடம், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க. கேமரா முதல் இந்திய ஒருத்தர் குடியிருக்க போனார், அவர் எங்கள் தாத்தா தான், வடிவேல் கங்காணி அவர். இது வரலாறு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க மைக்காலேருந்து, இவர் வந்து கேமரன் உள்ளுக்கு நுழையக்கூடாதுன்னு. இது என்னன்னு தெரியும், திடீர்னு மலேசியாவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து உரிமை வந்துருச்சு போல இருக்கு. மலேசியாவில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், வி கேன் கோ எனிவே வி வாண்ட், வி கேன் ஸ்பீக் வாட் வி வாண்ட், அஸ் லாங் அஸ் வி டோன்ட் டிஃபேம் சம்படி. மற்றவங்களை பற்றி தவறாவோ மற்றவங்கள பற்றி பொய் சொல்லாமல் பேசினாக்கா யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் பேசலாம். இந்த இடத்துல ஒப்பாஸ் செஞ்சிட்டோம், நல்லாயிருக்கு. எவ்வளோ எவ்வளோ செய்யலாம், 80-90% முந்தி வந்ததை விட நல்ல பிரதமா இருக்குது. கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்க, இந்த வளர்ச்சி குழு, இங்கே உள்ள மேம்பாட்டு குழு, அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் திறந்து நான் ஒரு கணிசமான தொகை அங்கே போடுறேன், அந்த தொகை எடுத்து இந்த வளர்ச்சிக்கு அப்படியே நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் நான் 100,000 வரையிலே கொடுக்குறேன் இந்த புந்தோ தொகுதி வளர்ச்சிக்காக வேண்டி. இந்த அக்கௌண்ட்ல போடுறேன், நீங்கள் எடுத்து இந்த இடத்துல வந்து செய்யுங்க. இந்த சீட்டை நம்ம கேட்போம். நன்றி, வணக்கம்.